any summer holidays kanna call GT holidays ku panna GT holidays south india's number 1 travel brand பிரபலமான ஒரு ஆங்கரா பிரியங்கா தேஷ்பாண்டே இருந்து வராங்க. அண்ட் ரீசெண்டாக இவங்க ஒரு இன்டர்வியூவில் பேசும்போது இவங்க வாழ்க்கையில் கடந்து வந்த பாதை பற்றியும் தன்னுடைய ஆசைகள் பற்றியும் ரொம்ப எமோஷ்னலாக பேசியிருக்கிறாங்க. அண்ட் இந்த வீடியோ இப்போ சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகி வருது. சூப்பர் சிங்கர் ஸ்டார்ட் மியூசிக் பிக் பாஸ் ஜோடிகள் உள்ளிட்ட பல நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி வர பிரியங்கா விஜய் டிவி நடத்துகிற மேடை நிகழ்ச்சிகள், பிரபலங்கள் பங்கேற்கிற இசை நிகழ்ச்சிகள், விருது நிகழ்ச்சிகள்னு கூட பல ஷோஸ்க்கு ஆங்கராக இருந்து வராங்க. அண்ட் இவங்க சொந்தமாக ஒரு யூடியூப் சேனலும் வச்சிருக்கிறாங்க. இதில் சமையல் வீடியோஸ், வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்து அங்கே எடுத்த வீடியோஸ் உள்ள பல பிளாக்ஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணி வராங்க. அண்ட் பிக் பாஸ் சீசன் 3ல கெஸ்ட்டாக உள்ளே போயிட்டு வந்த பிரியங்கா 5வது சீசனில் போட்டியாளராக உள்ளே போனாங்க. அதோட விஜய் டிவியிலிருந்து இதுக்கு மேலே என்ன துரத்தி அடிச்சாலுமே பரவாயில்ல, இங்க நான் நானா தான் இருக்க போறேன்னு கடைசி வர அலப்பறையை கிளப்பியிருந்தாங்க. அண்ட் லாஸ்டா ரன்னர் அப்பாவும் ஆனாங்க. இந்த நிலையில பிரியங்கா தேஷ்பாண்டே ரீசெண்டா யூடியூப் சேனல்ல இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொரு பிரபல ஆங்கரான அர்ச்சனா தான் பிரியங்காவை இன்டர்வியூ பண்றாங்க. அண்ட் அந்த இன்டர்வியூவில் அவங்க நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதில் தன் தம்பிக்கு குழந்தை பிறந்திருக்கு, அவள் தான் என் ஒட்டுமொத்த குடும்பத்தையுமே மகிழ்ச்சியில் ஆழ்த்திருக்கிறா, அவள் தான் எல்லாம், அவளுக்காக நான் எது வேணும்னாலும் செய்வேன், அத்தை அப்படிங்கிற உறவை தாண்டி அவள் மேலே அதிகமான அன்பு வச்சிருக்கிறேன், அவள் தான் எனக்கு முதல் குழந்தை மாதிரி அப்படின்னு சொல்லி ரொம்ப எமோஷ்னலாக சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் அன்பு தான் எல்லாமே, அன்புக்காக தான் நான் ஏங்கிட்டு இருக்கேன், எனக்கு அன்பு கொடுத்தா போதும் அவங்களுக்கு நான் 2 மடங்கு அன்பை திருப்பி கொடுப்பேன், ஒருத்தர் எனக்கு அன்பு கொடுத்தா மட்டுமே போதும் அவங்களுக்கு என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் அம்மா பத்தி பேசும்போது என் அம்மா தான் என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் மாதிரி, அம்மாவை எப்பவுமே சந்தோஷமா பாத்துக்கணும், என் வாழ்க்கையில நான் தப்பு செஞ்சுட்டு நிற்கும் போது கூட எனக்காக ஒட்டுமொத்த குடும்பத்தையுமே எதிர்த்து நின்றாங்க, எனக்காக எத்தனையோ செஞ்ச அம்மா தலகுனியும்படி எந்த ஒரு விஷயமுமே நான் செஞ்சிடக்கூடாதுங்கன்னு தெளிவா இருக்கேன், அவங்கள பெருமையா பாத்துக்கிறது தான் என்னுடைய ஒரே மோட்டோ அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே சமயம் அப்பா உயிர் பிரிஞ்சதுமே எவ்வளோ கஷ்டப்பட்டு அம்மா வளர்த்தாங்க அப்படிங்கிறத சொல்லியும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதோட என்னதான் பர்சனல் லைஃப்ல கஷ்டம் இருந்தாலும் எப்படி ஒர்க்கை சூப்பராக பண்ண முடியுது அப்படின்னு சொல்லியும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதன்படி நான் என் வேலையை ரொம்பவே நேசிக்கிறேன், ஏன்னா ராதிகா மேம் சொல்ற மாதிரி என்னை ஏமாத்தாதது என் தொழில் மட்டும்தான், அதன் மூலமா நிறைய மக்களோட அன்பு கிடைச்சிருக்கு, நான் மேடை ஏறி மைக்க பிடிச்சிட்டா போதும் என்னோட எல்லா பிரச்சனையும் மறந்துடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே சமயம் தன்னை யாராவது கஷ்டப்படுத்தினா மன்னிச்சிடுவேன் பட் மறக்க மாட்டேன், அதனால மன்னிச்சிட்டேன் ஆனா என் லைஃப்ல மறுபடி வராதிங்க அப்படின்னு சொல்லிடுவேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் லாஸ்டா ஆங்கர் அர்ச்சனா, நீ நினைச்சபடி உன்னை உருகி உருகி காதலிக்கிற ஒருத்தர் உன் வாழ்க்கையில நிச்சயமா வருவாங்க, நீ நிறைய குழந்தைகளை பெற்றுக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும்னு உனக்காக நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன்னு சொல்ல பிரியங்கா தேஷ்பாண்டே அழுகைய அடக்க முடியாம கண் கலங்கி அழுவுறாங்க. உடனே அர்ச்சனா அவங்கள போய் அரவணைச்சு ஆறுதல் சொல்றாங்க. இந்த வீடியோஸை பார்த்த ஃபேன்ஸ், ரெண்டு ஸ்ட்ராங்கான லேடிஸ் தங்களுடைய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஓவர் கம் பண்ணி ஒரு சக்சஸ்ஃபுல்லான இடத்துல இருக்காங்க, அண்ட் இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிற இந்த இன்டர்வியூ பார்க்கும்போதே ரொம்ப ஹீலிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லி பரவிட்டு வராங்க. விஜய் டிவியில் பிரபலமான ஒரு ஆங்கராக பிரியங்கா தேஷ்பாண்டே இருந்து வராங்க. அண்ட் ரீசெண்டாக இவங்க ஒரு இன்டர்வியூவில் பேசும்போது இவங்க வாழ்க்கையில் கடந்து வந்த பாதை பற்றியும் தன்னுடைய ஆசைகள் பற்றியும் ரொம்ப எமோஷ்னலாக பேசியிருக்கிறாங்க. அண்ட் இந்த வீடியோ இப்போ சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகி வருது. சூப்பர் சிங்கர் ஸ்டார்ட் மியூசிக் பிக் பாஸ் ஜோடிகள் உள்ளிட்ட பல நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி வர பிரியங்கா விஜய் டிவி நடத்துகிற மேடை நிகழ்ச்சிகள், பிரபலங்கள் பங்கேற்கிற இசை நிகழ்ச்சிகள், விருது நிகழ்ச்சிகள்னு கூட பல ஷோஸ்க்கு ஆங்கராக இருந்து வராங்க. அண்ட் இவங்க சொந்தமாக ஒரு யூடியூப் சேனலும் வச்சிருக்கிறாங்க. இதில் சமையல் வீடியோஸ், வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்து அங்கே எடுத்த வீடியோஸ் உள்ள பல பிளாக்ஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணி வராங்க. அண்ட் பிக் பாஸ் சீசன் 3ல கெஸ்ட்டாக உள்ளே போயிட்டு வந்த பிரியங்கா 5வது சீசனில் போட்டியாளராக உள்ளே போனாங்க. அதோட விஜய் டிவியிலிருந்து இதுக்கு மேலே என்ன துரத்தி அடிச்சாலுமே பரவாயில்ல, இங்க நான் நானா தான் இருக்க போறேன்னு கடைசி வர அலப்பறையை கிளப்பியிருந்தாங்க. அண்ட் லாஸ்டா ரன்னர் அப்பாவும் ஆனாங்க. இந்த நிலையில பிரியங்கா தேஷ்பாண்டே ரீசெண்டா யூடியூப் சேனல்ல இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொரு பிரபல ஆங்கரான அர்ச்சனா தான் பிரியங்காவை இன்டர்வியூ பண்றாங்க. அண்ட் அந்த இன்டர்வியூல அவங்க நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தாங்க.
அதில் தன் தம்பிக்கு குழந்தை பிறந்திருக்கு, அவ தான் என் ஒட்டுமொத்த குடும்பத்தையுமே மகிழ்ச்சியில் ஆழ்த்திருக்கிறா, அவ தான் எல்லாம், அவளுக்காக நான் எது வேணும்னாலும் செய்வேன், அத்தை அப்படிங்கிற உறவை தாண்டி அவ மேலே அதிகமான அன்பு வச்சிருக்கிறேன், அவ தான் எனக்கு முதல் குழந்தை மாதிரி அப்படின்னு சொல்லி ரொம்ப எமோஷ்னலாக சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் அன்பு தான் எல்லாமே, அன்புக்காக தான் நான் ஏங்கிட்டு இருக்கேன், எனக்கு அன்பு கொடுத்தா போதும் அவங்களுக்கு நான் ரெண்டு மடங்கு அன்பை திருப்பி கொடுப்பேன், ஒருத்தர் எனக்கு அன்பு கொடுத்தா மட்டுமே போதும் அவங்களுக்கு என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் அம்மா பற்றி பேசும்போது என் அம்மா தான் என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் மாதிரி, அம்மாவை எப்பவுமே சந்தோஷமாக பார்த்துக்கணும், என் வாழ்க்கையில் நான் தப்பு செஞ்சுட்டு நிற்கும் போது கூட எனக்காக ஒட்டுமொத்த குடும்பத்தையுமே எதிர்த்து நின்றாங்க, எனக்காக எத்தனையோ செஞ்ச அம்மா தலைகுனியும்படி எந்த ஒரு விஷயமுமே நான் செஞ்சிடக்கூடாதுங்கன்னு தெளிவாக இருக்கேன், அவங்கள பெருமையாக பார்த்துக்கிறது தான் என்னுடைய ஒரே மோட்டோ அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே சமயம் அப்பா உயிர் பிரிஞ்சதுமே எவ்வளோ கஷ்டப்பட்டு அம்மா வளர்த்தாங்க அப்படிங்கிறத சொல்லியும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதோட என்னதான் பர்சனல் லைஃப்ல கஷ்டம் இருந்தாலும் எப்படி ஒர்க்கை சூப்பராக பண்ண முடியுது அப்படின்னு சொல்லியும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதன்படி நான் என் வேலையை ரொம்பவே நேசிக்கிறேன், ஏன்னா ராதிகா மேம் சொல்ற மாதிரி என்னை ஏமாத்தாதது என் தொழில் மட்டும்தான், அதன் மூலமாக நிறைய மக்களோட அன்பு கிடச்சிருக்கு, நான் மேடை ஏறி மைக்கை பிடிச்சிட்டா போதும் என்னோட எல்லா பிரச்சனையும் மறந்துடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே சமயம் தன்னை யாராவது கஷ்டப்படுத்தினா மன்னிச்சிடுவேன் பட் மறக்க மாட்டேன், அதனால் மன்னிச்சிட்டேன் ஆனால் என் லைஃப்பில் மறுபடி வராதிங்க அப்படின்னு சொல்லிடுவேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் லாஸ்ட்டாக ஆங்கர் அர்ச்சனா, நீ நினச்சபடி உன்னை உருகி உருகி காதலிக்கிற ஒருத்தர் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக வருவாங்க, நீ நிறைய குழந்தைங்களை பெற்றுக்கிட்டு சந்தோஷமாக இருக்கணும்னு உனக்காக நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன்னு சொல்ல பிரியங்கா தேஷ்பாண்டே அழுகைய அடக்க முடியாமல் கண் கலங்கி அழுகுறாங்க. உடனே அர்ச்சனா அவங்கள போய் அரவணைச்சு ஆறுதல் சொல்கிறாங்க. இந்த வீடியோஸை பார்த்த ஃபேன்ஸ், ரெண்டு ஸ்ட்ராங்கான லேடிஸ் தங்களுடைய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஓவர் கம் பண்ணி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான இடத்துல இருக்காங்க, அண்ட் இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிற இந்த இன்டர்வியூ பார்க்கும்போதே ரொம்ப ஹீலிங்காக இருக்கு அப்படின்னு சொல்லி பதிவிட்டு வராங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த இண்டஸ்ட்ரி Thank you.
any summer holidays kanna call GT Holidays ku panna. GT Holidays, South India's number one travel brand.